திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சிங்கலிமேடு கிராமத்தைச் சேர்ந்த விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் ராஜா. பிஎஸ்சி வேதியியல் பட்டப்படிப்பு முடித்தவர். படிப்பு முடிந்ததும் தந்தையுடன் சேர்ந்து விவசாயம் செய்தார். பூச்சிக்கொல்லி, ரசாயன உரம் போன்றவற்றால் ஏற்பட்ட பாதிப்புகளை அனுபவபூர்வமாக பார்த்த ராஜா இயற்கை விவசாயத்தில் நாட்டம் காட்ட துவங்கினார். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் புத்தகங்கள் மூலம் இயற்கை முறையில் விவசாயம் செய்யும் முயற்சியை துவங்கினார். ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரத்தை தானே தயாரித்து பயன்படுத்த துவங்கினார். ஆரம்ப கட்டத்தில் நானும் ரசாயன உரம் போட்டு தான் பயிர் செஞ்சுட்டு வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கெமிஸ்ட்ரி படித்ததுனால ஒவ்வொரு கெமிக்கலும் வந்து எந்த அளவுக்கு மண்ணையும் நம்ம அதை சாப்பிட்ற உணவு அந்த ப்ராடக்டை சாப்பிட்ற நம்மளோட உடம்பையும் எந்த அளவுக்கு கெடுக்குதுன்றதோட பாதிப்பு எனக்கு நல்லா தெரியும். அந்த அடிப்படையில் இப்போ கடந்த ஒரு 5 வருடமாக வந்து நான் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணப்போ எனக்கு நம்மாழ்வாரோட யூடியூப் வீடியோங்க, அவரை பற்றிய புத்தகங்க இதெல்லாம் படிக்க எனக்கு வந்து அது மேலே நல்ல ஆர்வம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2-3 இடத்துல இந்த களப்பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. அதில் போயிட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சுட்டு ஆரம்ப கட்டத்தில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 50 சென்ட் மட்டும் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூங்கார்னு ஒரு நெல் வகை பண்ணியிருந்தேன். அந்த நெல் வகை கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துச்சு. அதை அரிசியாக்கி விற்கிறப்போ ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா ஜனங்க விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆத்தூர் கிச்சிலி சம்பான்னு ஒரு வெரைட்டி பண்ணேன், ஒரு 2 ஏக்கர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 60 குருவன்னு ஒன்று பண்ணேன். இப்போ பாரம்பரிய ரகமான வெள்ளை பொன்னி பண்ணிருக்கேன். இயற்கை உரம் மூலம் சாகுபடி செய்யப்படும் நெல்லில் ரசாயன பாதிப்பு இருக்காது, அரிசியும் சுவையாக இருக்கும், லாபமும் அதிகம் என்கிறார் ராஜா. இது இயற்கையான முறையில சூரிய வெளிச்சத்திலிருந்தோ காத்திலிருந்து இது மாதிரி இதுல இருந்தோ வந்து தலைச்சத்து மணிச்சத்து இது எல்லாத்தையுமே எடுத்து பயிருக்கு கொடுக்கறது. அது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா பயிருக்கும் ஒரு பாதிப்பு இல்ல, அது இருக்கிற மண்ணுக்கும் பாதிப்பு இல்ல, இதுல உற்பத்தி ஆகிற அந்த பொருள் ஆகுது, நல்ல ஒரு உணவா இருக்கும். இயற்கை விவசாயத்தின் பயன்கள் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து உள்ளது. எல்லா விவசாயிகளும் இயற்கை சாகுபடிக்கு மாறி ரசாயன கலப்பில்லாத உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் நாள்தான் ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும் என்கிறார் விவசாயி ராஜா. குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் சுகராவோ இல்ல 10 வீட்டுக்கு ஒருத்தர் கேன்சரோ இது மாதிரி நிறைய கேள்விப்படுறோம். அதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கயோ ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் இருக்கும், அவர் ஒருத்தருக்கு சுகர் இருக்குப்பான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது மாதிரி இல்ல, உங்களுக்கு சுகர் இல்லையான்றதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இப்ப இந்த உணவு சாப்பிட ஆரம்பிச்சுதான் நம்மளுக்கு எல்லாமே வருது. அது நம்ம மாத்தணுன்றதுக்காக தான் நம்ம இயற்கை விவசாயத்துல போனோம்ன்றது. நாங்க இது மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணி நாங்க என் குடும்பத்துக்கும் என் நண்பர்களுக்கும் கொடுக்குறேன், பக்கத்துல இருக்கவங்க நிறைய பேர் வாங்குறாங்க, நல்லா இருக்குன்றாங்க. தொடர்ந்து இதே மாதிரி செய்யுங்க, நாங்க வாங்குறோம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் செஞ்சுட்டு இருக்கோம். இதே போல வந்து எல்லாருமே வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறினா நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே முதல் மாநிலமா சிக்கிம் மாநிலங்கிறது முழுமையான இயற்கை விவசாய மாநிலமா, அது போல தமிழ்நாடு முழுமையான இயற்கை விவசாய மாநிலமா மாறணும்ன்றதுதான் எங்களோட ஆசை.